வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷேவல் ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு. உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர், நான் ஒரு ஆட்டோமல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் ட்ரேட்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூ இருக்கிறது கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ஹீரோ எலக்ட்ரிக்கும் ஹீரோ மோட்டோகாப்க்கும் ரெண்டும் சேம் ஃபேமிலி, முஞ்சல் ஃபேமிலியை பேஸ் பண்ண பிராண்ட்ஸ் தான், பட் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான பிராண்ட்ஸ். ஓகேவா, அவங்க வந்து எலக்ட்ரிக் டூ வீலர் செல் பண்ணுற பிராண்ட்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் ஹீரோ மோட்டோகாப் பற்றி. ஸோ ஹீரோ மோட்டோகாப் வந்து அந்த ஹீரோ நேமே யூஸ் பண்ண முடியாதனால அவங்க விடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிராண்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இவிஸ்க்கு மட்டும், எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்ட சப் பிராண்ட். ஸோ இந்த விடா பிராண்ட், இந்த விடா பிராண்டில் ஃபர்ஸ்ட் எவர் ப்ராடக்டை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் விடா V1, சரிங்களா. இது ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பர்டிகுலர் வண்டி பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வேரியன்ஸில் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து விடா V1 ப்ளஸ், இன்னொன்று வந்து விடா V1 ப்ரோ. ஸோ விடா V1 ப்ளஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 145,000 ரூபாங்க. ஸோ மாடர்ன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ப்ரைஸியான ஒரு லுக்காக தான் இருக்குது. பட் நீங்கள் ப்ரோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட 9,000 ரூபா அதிகம், அதாவது 154,000 ரூபா ரெண்டுமே வந்து எக்ஷோரூம் ப்ரைஸஸ். ஸோ இந்த வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஹீரோ ஸ்கூட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கான அப்பீல் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷார்ப்பான பாடி பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான லுக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிளாக் ஃப்ளை ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே எமர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஸ்லீக்கான எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு லுக் கொடுக்குது. டிசைனால் மட்டும் இது ஒன்றும் சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்ற மாதிரி லுக் இல்லை, பட் ஸ்டில் ஓகேஷான டிசைன், ரொம்ப பிரேக் த்ரூவான டிசைன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்கள் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். இதெல்லாம் போக மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் என்னென்ன பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தாங்க, அவ்வளோதான். ரெண்டு வேரியண்ட்டுக்குமே அவ்வளோதான். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபபிலிட்டி யூஸ் பண்ணோம்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 1.2 கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்கு வந்து சார்ஜ் இந்த ரெப்ளினேஷ் ஆகும் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்திங்கன்னா ஸ்வாப்பபிள் பேட்டரி இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா வந்து நிறைய ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி வரும்போது வந்து ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற டைமில். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் டாப் ஸ்பீடும் கம்மி. அப்போ இந்த வண்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் அண்ட் விடா V1 ப்ரோவில் பார்த்திங்கன்னா கிளைம்ட் ரைடிங் ரேஞ்ச் 165 கிலோமீட்டர்ஸ்ங்க ஒரு சிங்கிள் சார்ஜில். ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியோட பெரிய ஹைலைட்டாக இருக்க போகுது, டிசைடிங் ஃபேக்டராகவும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் V1 ப்ளஸும் பார்த்திங்கன்னா 143 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க சிங்கிள் சார்ஜில். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம போகும்போது 0 to 40 வந்து 3.2 செகண்ட்ஸில் V1 ப்ளஸ் போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 0 to 40 வந்து 3.4 செகண்ட்ஸில் போகும் அப்படின்ட்டு ப்ளஸுக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்கு பார்த்திங்கன்னா 3.2. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது நிறைய நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, 2-way த்ரோட்டில் சிஸ்டம் இருக்குது, கீலெஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, SOS அலர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. V1 ப்ளஸ் பார்த்திங்கன்னா 3.4 kWh பேட்டரி பேக் யூஸ் பண்ணுது. இதுவே V1 ப்ரோ பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய பேட்டரி பேக், 4 kWh பேட்டரி பேக் யூஸ் பண்ணுது. ஸோ புக்கிங்ஸ் வந்து 10th October ஸ்டார்ட் பண்ணுறாங்க டீலர்ஷிப்ஸ், அப்புறம் ஆன்லைன்லேயும் கூட. ஸோ இந்த பர்டிகுலர் விடா V1 எந்த மாடல்ஸ் அரைவல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓலா S1 ப்ரோ, அப்புறம் மேத்தர் 50X, அதுக்கப்புறம் டிவிஎஸோட IQ BST. அதை ஆல்ரெடி அதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் ஷோரூம்ஸ் ரீச் ஆகலை. ஸோ அந்த பர்டிகுலர் வண்டி இது மூணு தான் வந்து மெயின் ரைவல்ஸாக இருக்க போகுது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வண்டியோட டீட்டெயிலான ரைட் ரிவ்யூவை நான் சீக்கிரம் கொண்டு வந்து தரேன், சரிங்களா. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், சி யூ ஆல் அகைன்.